சகனாவவது சகனௌ புனக்து சக வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்திஹி சாந்திஹி சாந்திஹி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். கீதா சார தாலாற்று என்கின்ற தலைப்பிலே நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கக்கூடிய பகுதி ஒரு முக்கியமான பகுதி என்று சொல்லலாம். 88வது பாடலிலே 89வது பாடல், இந்த ரெண்டு பாடல்களையும் நேற்று முடிவாக பார்க்கின்ற நேரத்திலே 88வது பாடலிலே உண்மையை அறிவது எப்படி, இந்த ஐந்து பூதங்களிடமிருந்து ஐந்து விதமான பொருள்களிலிருந்து உண்மையை அறிவது எப்படி என்பது சொல்லப்பட்டது. நாமரூபம் என்கின்ற பிரபஞ்சத்தை நீக்கினால் சச்சித் ஆனந்தம் என்பது உருவா தோன்றும் என்று சொல்லப்பட்டது. அதை தெரிந்து கொள்ளலாம் என்று சொன்னார். அது தோன்றும் என்றும் கூறப்பட்டது. அது தோன்றும் அப்படின்னு சொல்றச்சு அந்த வார்த்தையை வைத்துக்கொண்டு அர்ஜுனன் ஒரு கேள்வியை எழுப்புகிறார். அப்படி அது தோன்றும் என்றால் இத்தனை நாள் வரைக்கும் அது தோன்றாமல் இருந்திருக்க வேண்டும், அதனால் இப்பொழுது தோன்றுகிறது. அப்படி என்றால் அது தோன்றிய ஒன்று எப்படி இருந்தாலும் அழியக்கூடிய ஒன்றுதானே. அப்பொழுது அதுவும் தோற்றத்துக்கு உட்பட்ட பொருளாக மாறமே. அப்படி என்றால் நீங்கள் 10வது ஸ்லோகத்திலே ஒரு கருத்தை சொன்னீர்களே, அது ஞாபகம் இருக்கிறதா? 10வது ஸ்லோகத்துல நான் என்னப்பா சொன்னேன்? என்னை வந்து பையா என்று அழைத்தீர்களே, ஞாபகம் இருக்கிறதா? பைய அவையால் அறியப்படானும் நீ என்று ஒரு வரி வந்தது. பைய பைய என்றால் குழந்தாய், பையனே, மெதுவாக என்றெல்லாம் பார்த்தோம். அந்த இடத்துல மெதுவாக சொல்லுகிற ஆசிரியர் அவையால் அறியப்படானும் நீ. அவையால் என்றால் முதல் பாடலில் சொல்லுகிறான் இந்தியம் உயிர் மனம், இந்த மூன்று தான் என் கண்ணுக்கு தெரிகிறது, இதை தவிர வேறு எதுவும் என் கண்ணுக்கு தெரியவில்லை. இந்திரியங்கள் தெரிகிறது, பிராணன் தெரிகிறது, பசிதாகம், அதை அந்த உயிர் என்ற வார்த்தையிலே பார்த்தோம். அதற்கு பிறகு மனம் புத்தி தெரிகிறது, இவைதான் தெரிகிறதே தவிர இதற்கு மேல ஒன்றும் தெரியவில்லையே. அப்படி இருக்கு என்று சொல்லுகிறீர்களே, அதுதான் என்னுடைய சொரூபம் என்று 8வது பாடலில் சொன்னீர்களே. அப்படி என்றால் அது என்ன என்பதை கேட்கிறார். அப்பொழுது அந்த இடத்திலே 10வது பாடலே ஆசிரியர் சொல்கிறார், பைய குழந்தாய், மெதுவாக அவையால் அறியப்படானும் நீ என்றவரோ, அவற்றினாலே நீ அல்லது உன்னுடைய உண்மையான சுரூபத்தை அறிய முடியாது. காரணம் அந்த இடத்துல பார்க்கிறச்சு அவையெல்லாம் திருஷ்ய பதார்த்தங்கள், நீதான் திரஷ்டா, அவையெல்லாம் பார்க்கப்படும் பொருள்கள், நீந்தான் பார்ப்பவன், அவையெல்லாம் காணப்படுகின்ற பொருள், நாம் தான் காண்பவன் என்கின்ற கருத்தை பார்த்தோம். அந்த பாடலை இப்பொழுது இங்கே நாம் நினைவுபடுத்தி கொண்டு இந்த ஸ்லோகத்தோடு சேர்த்து பார்க்க வேண்டும். எந்த ஸ்லோகத்தோடு?
பாடல் 89 சேர்ந்து கொள்ள வேண்டும். சேர்த்து பார்த்தால், அறிந்து கொள் ஞானத்தாலே ஆத்மாவை என்று உரைத்தீர், ஆத்மாவை ஞானத்தினாலே அறிந்து கொள் என்று உரைத்தீரே, அப்படி என்றால் சிறந்தொளிரும் ஆத்மாவும் திருஷ்யமாமோ எனவே. அப்படி என்றால் அந்த ஆத்மாவும் திருஷ்ய பதார்த்தங்களிலே ஒன்றாக மாறுமா அல்லது மாறாதா? 10வது பாடலே அப்படி சொல்லி இருக்கிறீர்கள். 80 பாடல் வந்த பிறகு கிட்டத்தட்ட 90 பாடல் கிட்ட வருகின்ற நேரத்திலே கருத்தை இப்படி மாற்றினால் இது சரியில்லை சுவாமி. ஒன்று, நான் தப்பாக புரிந்து கொண்டிருக்க வேண்டும், அல்லது நீங்கள் என்னை குழப்புவதாக இருக்க வேண்டும். எனக்கு இதுல கொஞ்சம் தெளிவு தேவை. தெளிவாக எனக்கு சொல்லுங்கள், தயவு செய்து இதை கூறுங்கள் என்று சொல்லுகிறார். இது வந்து பல சாதகர்களுக்கு வரக்கூடிய ஒரு கேள்வி, பொதுவாக இயற்கையாக வரக்கூடிய ஒரு கேள்வி. ஆகினாலே இந்த கேள்வி வருவதிலே கேட்பதிலே தப்பு கிடையாது. ஏனென்றால் பல பேர் என்ன நம்ம வந்து சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம் உலகத்தில் என்றால், ஜோதி எனக்கு தோன்றியது, தியானத்திலே ஜோதி வந்து இதயத்திலே தோன்றியதா, அது பிரகாசித்து அப்படியே உடல் முழுவதும் பரவியது, அப்படியே உடல் முழுவதும் பரவி அப்படியே ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டதா, அதை போல் நான் வந்து எங்கேயுமே அனுபவிக்கவில்லை. இது இந்த மாதிரி ஒரு சில மக்கள். இன்னொரு ஒரு சில மக்கள், நான் கண்ணை மூடிக்கொண்டு தியானம் பண்ணி குருவ மத்தியிலே தியானம் பண்ணி கொண்டே வருகிற நேரத்திலே அந்த இடத்திலே குரு 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 என்று ஏதோ ஏற்பட்டு அதிலே ஒரு ஞானம் தோன்றியது. ஆகினாலே 3வது கண் என்பது ஒன்று இருக்கு என்று சொல்கிறார்களே, 3rd eye என்கின்ற புஸ்தகம் இருக்கிறதே, அதிலே கூறப்பட்டிருக்கிற கருத்துக்கள் எல்லாம் உண்மையிலேயே உண்மையாக இருக்க வேண்டும். இவ்வாறான அனுபவங்களை பற்றி பேசும்போது எல்லாவற்றையும் வேதாந்தம் என்ன சொல்லுகிறது என்றால், அவையெல்லாம் ஒரு அனுபவங்கள் என்றால் அனுபவங்கள் எதுவும் உண்மை கிடையாது. ஏனென்றால் இத்தனை நேரம் வரைக்கும் அனுபவங்கள் தோன்றாது இருந்தது, இப்பொழுது தோன்றியது, சிறிது நேரத்திற்கு பிறகு அது மறைந்து விட்டது. ஆக தோன்றி மறையக்கூடியது எல்லாமே கனவு போன்றது என்றுதான் வேதாந்தம் சொல்லுகிறது. அதனால வேதாந்தத்தை பொறுத்தவரையில் உள்ளது அழியாது, இல்லாதது தோன்றாது, இது ரெண்டுதான் முக்கியமான கருத்து. உள்ளது அழியாது என்றால் எது அழியும் என்றால், தோன்றியது அழியும், தோன்றாதது அழிய முடியாது. ஆகினால் என்ன சொல்கிறார்கள், உள்ளது தோன்றாது அழியாது, இல்லாதது தோன்றாது. அப்ப இல்லாத ஒரு வஸ்து தோன்றியது என்றால், அந்த வஸ்து இத்தனை நாள் இல்லாமல் இருந்து இப்பொழுது தோன்றியது என்றால், அதற்கு பெயர் மித்திய என்று பெயர். ஒன்றே இல்லாமல் இருந்து விட்டால் அது அசத், அல்லது தோன்றியது என்றால் அது மித்திய என்று பெயர். ஏனென்றால் தோன்றியது திரும்பி மறைந்து விடும். ஆகினாலே வேதாந்தம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது, உள்ளது அழியாது, இல்லாதது தோன்றாது. இவ்வளவுதான் முக்கியமான கருத்து, புரிந்து கொள்ள வேண்டிய கருத்து. இப்ப அர்ஜுனுடைய கேள்விக்கு கண்ணபிரான் என்ன பதில் சொல்கிறார் என்றால், அந்த கருத்து ரொம்ப ரொம்ப சுலபமாக இந்த காலகட்டத்தில் நாம் எல்லாருக்கும் புரியக்கூடிய கருத்து. அது என்ன என்றால், மழைக்காலம் இப்பொழுது போய்கொண்டிருக்கிறது. இந்த மழைக்காலத்திலே பார்த்தோம் என்றால் வெயில் வராமல் பல பேர் வந்து துன்பப்படுகிறார்கள். அதற்கு காரணம் என்னவென்றால், ஒரு நேரத்தில் சூரியன் வருவது போல காட்சி அளிக்கிறது, குடு குடு என்று போய் எல்லாருக்கும் தண்ணீரிலே துணி எல்லாவற்றையும் நினைச்சு மிஷின்ல போட்டு விடுகிறார்கள். மிஷின்ல போட்டு பாதி ஓடிக்கொண்டிருக்க நேரத்தில் பார்த்தா திடீரென்று மப்பும் மந்தாரமாக வானம் மூடி விடுகிறது. அந்த நேரத்தில் வயிற்றை பிசைந்து கொண்டிருக்கிறார்கள், என்ன பண்றது தெரியலையே, தெரிஞ்சிருந்தாக்கா இதை போட்டிருக்க மாட்டோமே, வானிலை அறிக்கையும் பொய்த்து விட்டதே, வராது 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 என்று சொன்னார்களே, அதனாலதானே இவ்வளவு தூரம் நினைச்சோம், இவ்வளவு துணியை எங்க போய் உணர்த்துறது, எப்படி காயும் இதெல்லாம். இப்ப அந்த மாதிரியான சூழல் நிறைய பேர் பார்த்திருக்கலாம், நிறைய பேர் அனுபவப்பட்டிருக்கலாம் இந்த கடந்த 2-3 நாட்களாக.
அதுலேயும் என்னவென்றால் உள்ளேயும் வெளியையும் உள்ளேயும் வெளியையும் வந்து இவர்கள் துணியை மாற்றி 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 போட்டு கை வலி தாங்க முடியாமல் கஷ்டப்பட்டவர்கள் நிறைய பேர் இருந்திருக்கலாம். இப்ப இந்த நம்ம பார்க்கக்கூடிய அதாவது வேதாந்த வகுப்பிலிருந்து பார்க்கக்கூடிய கருத்து எப்படி என்றால், இந்த மழை இல்லாத 10 நாட்கள் மேகம் நம்மை மறைத்து, மழையோடு இருக்கக்கூடிய சூரியன் வராத 10 நாட்கள் மேகம் நம்மை மறைத்து கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் நாளைக்கு ஒருவேளை சூரியன் பிரகாசமாக தோன்றியது என்றால், அந்த சூரியன் 10 நாள் ஓய்வெடுத்துக் கொண்டு இருந்தாரா, மெடிக்கல் லீவ் எடுத்துக் கொண்டு இப்பொழுது இருக்கிறாரா? தமிழகம், தமிழகத்தை சார்ந்த இடங்களுக்கு அவர் இப்பொழுது ML மெடிக்கல் லீவ்ல இருக்கார் என்று எடுத்துக்கொள்ளலாமா என்றால் முடியாது. அப்ப இந்த இடத்தை எப்படி பார்க்க வேண்டும், வேதாந்த ரீதியிலிருந்து பார்க்க வேண்டும் என்றால், மழை பொழிவது மேகங்கள், இந்த மேகம் தோன்றுவதற்கான காரணம் சூரிய பகவானுடைய வெப்பம், அந்த வெப்பத்தினாலே கடல் நீர் ஆவியாகி அந்த ஆவியாக நீர் மேலே போய் ஓரளவுக்கு மேலே போன பிறகு அது குளிர்ந்து மழையாக பெய்கிறது. அந்த மாதிரி மழையாக பெய்கின்ற நேரத்தில்தான் நாம் இந்த மழையை நாம் அனுபவிக்கிறோம். அப்ப மழை பொழிந்தாலும் கூட சூரியன் பின்னாலே, அதற்கு பின்னாலே மழை மேகங்களுக்கு பின்னால் இருக்கிறார் என்பதை நாம் மறக்க இயலாது. அப்பொழுது ஏன் அப்படி என்றால், சூரியன் இருக்கிறார் என்றால் துணி காய மாட்டேங்குது. இது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கக்கூடியது மழை மேகங்கள். அந்த மழை மேகங்கள் நகர்ந்தது என்றால் காற்றினாலே சூரியன் தானாகவே சுயமாகவே பிரகாசிக்குமே தவிர சூரியன் தோன்ற வேண்டிய அவசியம் இல்லை. சூரியன் தோன்றாது இருப்பது இல்லை. அப்போ சூரியன் என்பவர் இருக்கிறார், கடந்த காலத்திலும் இருக்கிறார், இப்பொழுதும் இருக்கிறார். உண்மையிலே சொல்ல போனால் விஞ்ஞான ரீதியாக பார்க்கிறச்சு நம்முடைய இரவு நேரத்திலும் சூரியன் இருக்கிறாரே தவிர வேற இடத்துல நமக்கு அந்த அந்த நேரம் சூரியன் கண்ணுக்கு தெரிகிறாரே தவிர சூரியன் இல்லாமல் இருப்பது கிடையாது. பூமி தான் சூரியனை சுத்தி கொண்டு வருகிறது, சூரியன் இருந்த இடத்துல அப்படியே நிற்கிறது. அதே போல ஞானம் என்பது எப்பொழுதும் ஒளிர்வித்துக் கொண்டே இருக்கிறது, ஞான வடிவாக பிரகாசித்துக் கொண்டே இருக்கிறது. அஞ்ஞானம் என்கின்ற திரை அகலும் பொழுது அந்த ஞானம் என்ப சூரியன் தெளிவாக தோன்றுகிறது. இந்த கருத்தை அடுத்த ஸ்லோகத்திலே பாடல் 90 சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்று பார்ப்போம். முந்தைய ஞானத்தாலே முதிரும் அஞ்ஞானம் துறக்கில் சிந்தையில் ஆன்மா சுயமாய் திகழும் என்று சொன்னவரோ. இந்த இடத்துல முந்திய அப்படின்னு சொல்லி வருகிறது. அந்த முந்திய என்றால் சிறந்த அப்படின்னு அர்த்தம், சிறப்பான, முன்னர் அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. பொதுவாக புரிந்து கொள்வதால் முன்னர் ஏர்லியர் அப்படிங்கிற அர்த்தத்துல வரவில்லை. சிறப்பான, சிறந்த, உயர்ந்த, இந்த உயர்ந்த ஞானத்தாலே, உயர்ந்த ஆத்ம ஞானத்தினாலே முதிரும் அஞ்ஞானம், அஞ்ஞானம் இந்த இடத்துல முதிரும் என்றால் அதிகமாக இருக்கக்கூடிய, நிறைய இருக்கக்கூடிய அஞ்ஞானமானது துறக்கில், துறக்கில் என்றால் நீங்கில், இல்லாது போனால், அது மறைந்து போனால். அப்ப ஞானத்தினாலே அஞ்ஞானம் என்பது மறைகின்ற பொழுது என்னாகும், சிந்தையில் ஆன்மா திகழும். நம்முடைய மனதிலே இப்பொழுது வரைக்கும் சொல்லப்பட்ட அந்த ஆத்மா என்பது திகழும் என்றால் ஒளிரும், தோன்றும் என்று சொல்லக்கூடாது, ஒளிரும். எப்படி ஒளிரும், சுயமா திகழும், தானாகவே ஒளிரக்கூடியது. எப்படி சூரியனை பார்ப்பதற்கு நமக்கு எந்த விதமான விளக்கினுடைய ஒளியும் தேவையில்லையோ, அதை போல நம்மை நாமே தெரிந்து கொள்வதற்கு
நமக்கு எந்த விதமான வெளிச்சமும் தேவையில்லை. ஆகினால ஆத்மா என்பது நம்முடைய உண்மையான சுரூபம், சத்ஸ்வரூபமானது, சித் சுரூபமானது, ஆனந்த சுரூபமானது என்பதெல்லாம் நேற்றுதான் நாம் பார்த்தோம். இரவு நேரத்தில் நல்ல தூங்கிக் கொண்டிருக்கின்ற நேரத்தை கூட திடீரென்று நாம் எழுந்தோம், கண் விழித்து எழுந்தோம் என்றால் நான் இருக்கிறேன் என்கிறோம் என்பதை யாரும் நமக்கு சொல்லி தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது. நமக்கு தெரியும் நாம் இருக்கிறோம் என்று. என்ன விசேஷம் என்றால் எங்கே இருக்கிறோம் என்று தெரியாமல் இருக்கலாம், எந்த இடத்துல இருக்கிறோம்னு தெரியாது. அது அந்த நினைவு வர்றது கொஞ்சம் நேரம் ஆகலாம். மற்றபடி இருக்கிறேன் என்கின்ற எண்ணம் நம்மை விட்டு அகல்வது கிடையாது, மறைவது கிடையாது. ஆகினாலே ஆத்மா என்பது புதிதாக தோன்றுவது கிடையாது. அதே போல இறைவன் என்பவரும் புதிதாக தோன்றுபவர் கிடையாது. என்றைக்கும் இருப்பவர் தான் இறைவன் கடவுளே தவிர இறைவன் திடீரென்று தோன்றுவது கிடையாது. எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடியவர் தான் கடவுள் அப்படின்னு சொல்லுகிறோமே தவிர. ஆகினாலே வேதாந்தம் அப்படின்னு படிக்கிறச்சே நாம் உபயோகப்படுத்துகின்ற வார்த்தை ஆத்மா என்பது. பக்தி கிரந்தங்கள் வருகின்ற நேரத்தில் உபயோகப்படுத்துகின்ற வார்த்தை வித்தியாசமானது. அதனால எந்த சாஸ்திரத்தை படிக்கிறோமோ அதை பொறுத்து வார்த்தைகள் மாறும். அதனால இதை வந்து தெளிவாக புரிந்து கொண்டால் சரி. இப்ப அர்ஜுனன் கேட்கிறான், சுவாமி எனக்கு இன்னொரு சந்தேகம், ஆத்மா ஆனந்த சுரூபி ஆனந்த சுரூபி என்று சொன்னீர்களே, நான் சொன்னது மட்டுமில்ல இன்னைக்கும் அதுதான் ஆனந்த சுரூபி. அப்படி என்றால் ஒரு உதாரணம் சொல்லுங்களேன், இதை போல இருக்கும் என்று சொல்லுங்களேன். உடனே அந்த கேள்விக்கு கேள்வியாகவும் பதிலாகவும் அமைவது அடுத்த பாடல், 91வது பாடல். முதல்ல கேள்வியை பார்ப்போம். இனிய முக்தி சுகம் இருப்பது எப்படி என்றே வினவ. வினவ கேட்க, எப்படி என்று கேட்கிறான். எது என்றால் இனிய, நாம் எல்லோரும் விரும்பக்கூடிய. இந்த இனிய என்றால் இனிப்புன்னு அர்த்தம் இல்லை. இனிய அப்படின்னு சொன்னாக்க நாம் விரும்புகின்ற, யார் விரும்புகின்ற, எல்லோரும் விரும்புகின்ற. என்னத்தை விரும்புகிறோம், துக்க நிவர்த்தியை விரும்புகிறோம். துன்பம் இல்லாத வாழ்க்கை வேண்டும் அப்படின்னு பாடுவார். துன்பம் இல்லாத வாழ்க்கை வேண்டும், ஏன்னா எல்லாருக்கும் துன்பம் இருக்குன்னு அர்த்தம். அப்ப துன்பம் இல்லாத வாழ்க்கை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான துன்பங்கள். பள்ளிக்கூடம் போற குழந்தைக்கு ஒரு விதமான துன்பம், வேலைக்கு போறவனுக்கு இன்னொரு விதமான துன்பம், திருமணம் ஆனவர்களுக்கு ஒரு விதமான துன்பம், திருமணம் ஆகாதவர்களுக்கு ஒரு விதமான துன்பம், குழந்தை பிறந்தவர்களுக்கு ஒரு விதமான துன்பம், குழந்தை பிறக்காதவர்களுக்கு ஒரு விதமான துன்பம், ஆண் குழந்தை பிறந்தால் ஒரு வகையான துன்பம், பெண் குழந்தை பிறந்தால் ஒரு வகையான துன்பம், வயசானால் துன்பம். அதனால பிரச்சனைகளே இல்லாமல், துன்பங்களே இல்லாமல் இருக்கக்கூடிய இடம் வேண்டும் என்றால் அது லோகத்திலே ஒரே ஒரு இடம்தான். அந்த இடத்தை சொல்ல வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த இடத்திற்கு நாம போக முடியாது, நம்ம எடுத்துக்கொண்டு போவார்கள். அதனால அதை வந்து கவலைப்படாது. அப்ப துன்ப நிவர்த்தி முதல்ல வந்து என்ன, சுகப்பிராப்தி துக்க நிவர்த்தி ரெண்டுமே சேர்ந்து வந்தால்தான் அது இன்பம் அப்படின்னு சொல்லலாம். அதனால முக்தி அப்படின்னு சொல்லி விளக்கம் சொல்லுகின்ற நேரத்தில் பெரியவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், சர்வத்திர சர்வதா துக்க நிவர்த்தி, எல்லா இடத்திலும் எல்லா காரணங்களிலிருந்தும் துன்பங்கள் நீங்குதல், ஆனந்த பிராப்தி, பரமானந்த பிராப்தி, உயர்ந்த ஆனந்தத்தை அடைதல், இதுதான் முக்தியினுடைய நிலை. அப்போ அந்த முக்தி என்பது, அந்த முக்தி சுகம் என்பது எப்படி இருக்கும், அதை சொல்லுங்கள் என்று கேட்கிறார் கிருஷ்ணர். வந்து பதில் சொல்கிறார், அப்பா நான் ரொம்ப நேரம் உன்னை வந்து இழுத்தடிக்க இந்த இடத்துல விரும்பவில்லை, உனக்கு வந்து எதுலையாவது
இன்பம் இருந்திருக்கிறதா? அனுபவித்திருக்கிற இன்பத்தை நல்லா அனுபவித்திருக்கிறேன். விஷய பொருள்களிடத்திலெல்லாம் நிறைய நான் அனுபவித்திருக்கேன், பொருள்களோடு நிறைய சுகத்தை அனுபவித்திருக்கிறேன். இந்த இரண்டாவது வரியிலே ஒரு சின்ன எழுத்து பிழை இருக்கிறது, அதை மட்டும் சரி செய்து கொள்ளுங்கள். அனுபவத்தில் அரி விடையானந்தம் இருக்கு, அது டை கிடையாது ட. அந்த ரெண்டு சுழிங்கிறது அதை எடுத்து விட வேண்டும். விடையானந்தம் போல் என்றவரோ, விடை இல்ல விட, இரண்டாவது சொல்லுல இரண்டாவது வரியில இரண்டாவது சொல்லுல விடையானந்தம் இருக்கு, அது விடை கிடையாது. விடை அப்படின்னு சொன்னாக்க ரிஷபம் அப்படின்னு அர்த்தம். விடை ஏறி என் தூவன் சூடின்னு சொல்லிட்டு வரும் தேவாரத்துல, அதனால அந்த விடை கிடையாது. இது விடை ஆனந்தம். விடை என்றால் பொருள்கள். அதனால ஒரு சுழியா இருந்தாலும் தமிழ் அர்த்தம் மாறிவிடும், சுழிச்சிடுவாங்க. இதுதான் தமிழ் இருக்கக்கூடிய சிக்கல். இது வந்து எழுத்துப்பிழை, கவனப்பிழையினாலே வந்தது. அதே போல அடுத்த பாடல்லையும் ஒரு பிழை இருக்கிறது, அந்த பிழையை சரி செய்து கொள்ளுங்கள். யார் யார்களே அந்த டெக்ஸ்ட் இருக்கோ அவர்கள், 92வது சுலோகத்துல ஜீவகனை போல் அப்படின்னு இருக்கும். அது ஜீவன் ஜீவகன் கிடையாது, ஜனகனை போல். சன ஜீவ அப்படிங்கிறத சன அப்படின்னு மாத்திக்கணும். சனகனை போல் இந்த பிழைகள் தவிர்க்க முடியாத காரணத்தினாலே வந்த பிழைகள். இப்பொழுது ஆசிரியர் மறுபடியும் தன்னுடைய பதிலை சொல்கிறார். சிந்தையில் அனுபவத்தில் அறிவு அனுபவத்தில் அறிவிடையானந்தம் போல் என்றவரோ, அனுபவத்திலேயே நீ எப்படி எல்லாம் இன்பத்தை அனுபவித்திருக்கிறாயோ, அனுபவத்தால் அறி அல்லது அனுபவத்தில் அறி. எதை போல? விஷய ஆனந்தம், பொருள்களின் மூலமாக கிடைக்கின்ற ஆனந்தத்தை போல என்று பிரம்மானந்தத்தை பற்றி புரிந்து கொள். அந்த பிரம்மானந்தத்தினுடைய பிரம்மானந்த சாகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கடல் என்று நினைத்து பார்த்தோம் என்றால், அந்த கடல்ல இருக்கக்கூடிய எல்லையற்ற பேரின்பத்திலே ஒரு சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு துளி அளவு இருக்கக்கூடிய இன்பம்தான் இந்திரனுடைய இன்பமா? என்னது இந்திரலோகத்து இன்பம் என்பது அவ்வளவுதான். இது பிரம்மானந்தத்தோடு ஒப்பிட்டு பார்க்கிறச்சு இந்திரன் அனுபவிக்கக்கூடிய இன்பம் ஒரே ஒரு சிறு சொட்டு, சிறு துளி. அப்ப இந்திரனே துளிதான் சுகம் அனுபவிக்கிறான் என்றால் தேவர்கள் அதையும் கம்மி, அப்ப பித்திருக்கள் அதை விட குறைவு, அப்போ மனிதர்கள் அதையும் கூட குறைவு. அதுலயுமே நிறைய பொருள்கள் இருக்கிறது, அதுல ஏதோ ஒரு பொருள் கிடைக்கிறச்சே நமக்கு வந்து இன்பம் கிடைக்கிறச்சு, ஆஹா எவ்வளவு இருக்கிறது, எவ்வளவு இன்பம் இருக்கிறது, இன்பமாக இருக்கிறது என்று சொல்லுகிறோம். இந்த இன்பத்தை பற்றியும் விஷய ஆனந்தத்தை பற்றியும் நிறைய விதமான விளக்கங்கள் சொல்லப்படுது. அதாவது மூன்று நிலையிலே ஆனந்தம் மனுஷனுக்கு வருகிறதாம். ஒன்று வந்து பிரியம் என்று சொல்லுவார்கள், அந்த பொருளை பற்றி சிந்திக்கிற நேரத்திலேயே சந்தோஷம் வருது. இரண்டாவது மோதம் என்பார், அதாவது அந்த பொருள் கை கிட்ட வந்த பிறகு வரக்கூடிய இன்பம். மூன்றாவது உண்மையிலேயே அனுபவிக்கும் நேரத்துல வரக்கூடிய ஆனந்தம் பிரமோதம் என்பது. இப்ப எனக்கு வந்து இனிப்பு பிடிக்கும் என்று வைத்துக் கொள்வோம், அதுவும் கொல்கத்தா ரசகுல்லா பிடிக்கும் வைத்துக் கொள்வோம். இந்த ரொங்கராஜன் என்பவர் கொல்கத்தா போய் ரசகுல்லா வாங்கிட்டு வர்றார். ஏன்னா கல்கத்தால இந்த ரா அப்படிங்கறது சரியா ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டார்கள் அவர்கள், ரோ அப்படின்னு தான் சொல்லுவார். சோ கல்கத்தால இருக்கக்கூடிய மக்கள்ல ஒரு பக்தர் நமக்கு தெரிந்தவர், அவர் வந்து ரொங்கராஜன் இடத்திலே ரசகுல்லா கொடுத்து அனுப்புறார். கொடுத்து அனுப்பின பிறகு எனக்கு வந்து அங்கேருந்து அவர் போன் பண்ணி சொல்கிறார், ரொங்கராஜன் வந்தார் உங்க ஊர்ல இருந்து, அவரிடத்துல உங்களுக்கு பிடிக்குமேனு ரசகுல்லா கொடுத்து விட்டு இருக்கேன். எனக்கு உடனே ரொம்ப சந்தோஷம், ஆஹா
நமக்கு பிடிச்ச ரொம்ப நாள் பிடிச்ச ரசகுல்லா வருது, ரசகுல்லா வருது, ஒரு டின் முழுக்க வரும், அரை கிலோ டின் முழுக்க வரும், நம்மளே தனியா உட்கார்ந்து சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க. நினைப்பதெல்லாம் நடப்பதில்லை, அது வேற விஷயம். இது வந்து பிரியம். ரெண்டு நாள்ல ரங்கராஜன் வந்துடுறார், ரசகுல்லாவை கொடுத்துடுற, அதை வாங்கி கொண்டு போய் உள்ளார வச்சிடும், சமையல் ரூம்ல வச்சிடும். இந்த ரசகுல்லா எப்படியாவது சாப்பிடணும்னு சொல்லி அதை சாப்பிடுச்சு. அது கையில வந்து சேர்ந்தப்புறம் ஒரு விதமான இன்பம் இருக்கு இல்லையா, அதுதான் அடுத்த லெவல் மோதம் அப்படிங்கிறது. அதாவது எனக்கு பிடிக்குங்கிறது ஒண்ணு அவன் சொல்லிட்டாரு, ஆனா பக்தர் சொல்லிட்டார், அனுப்பிட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாலும் நம்ம கைக்கு வராம அவனே இந்த ரங்கராஜனே சாப்பிட்டுட்டாருன்னா இல்ல, ஒன்னே ஒண்ணு கொடுத்துருந்தாக்க. அதனால பார்த்துட்டோம், கடைசியில ரசகுல்லா வந்துடுத்தோம். வந்து சேர்ந்த பிறகு அதை உண்மையிலேயே அந்த டப்பா உடைத்து அதுல இருந்து ஒரு ரசகுல்லாவை எடுத்து அதுல இருக்கக்கூடிய அந்த சர்க்கரை பாக எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் புழிஞ்சு அப்படியே மொத்தமா அவர் வாய்க்குள்ளார போட்டு அப்படியே மொத்தமா கொஞ்சம் கூட பிரிக்க கூடாது, அப்படியே போட்டு அனுபவிக்கும் நேரத்துல வரக்கூடிய ஆனந்தம் இருக்குது, ஆஹா அதுதான் பிரம்மானந்தம் அப்படின்னு சொல்லுகிறார். உண்மையில சொல்ல போனால் அது வந்து விஷயானந்தம். அஞ்சு விஷயங்கள்ல நெய் வாய் கண் மூக்கு செவியில ஒரே ஒரு புலனுக்கு மட்டுமே கிடைத்த ஆனந்தம் அது, நாக்குக்கு மட்டுமே கிடைத்த ஆனந்தம், அதை நம்ம பிரம்மானந்தம் நினைக்கிறோம். இதை போல ஐந்து இன்பம், ஐந்து புலன்களும் சேர்ந்து இன்பத்தை அனுபவித்து மனதும் அந்த அளவுக்கு சந்தோஷம் அடைந்தது என்றால் அந்த ஆனந்தம் எப்படி இருக்குமோ அது எல்லாமே ஒரு சிறு சொட்டுதான். எதை கம்பேர் பண்றச்சு, இந்திரனோட இன்பத்தை கம்பேர் பண்றச்சு. இந்திரனோட இன்பம் என்பது அந்த பிரம்மானந்தத்தினுடைய ஒரு துளி என்று சொல்லுகிறார். ஆகையினாலே விஷயானந்தம் எப்பொழுது நம்ம அனுபவிக்கிறோமோ அதுல இருக்கக்கூடிய சுவை, இது வந்து இது இனிப்பு மட்டும்தான் இருக்குன்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு காப்பி பிடிச்சிருக்குன்னு வச்சுமே காலங்காத்தான் எழுந்து அந்த காப்பி எடுத்து டிகிரி காஃபி எடுத்து அப்படியே வாயில வச்சு, இல்ல காலால் நடந்து போய் எந்த காப்பி கிடைக்கல நல்ல காப்பி கிடைக்குமோ அதுல போய் ஒரு சிப்பு சாப்பிடுச்சே வரக்கூடிய இன்பம் இருக்குது அல்லவா, அந்த இன்பங்கள் எல்லாமே பிரம்மானந்தத்தினுடைய ரிஃப்ளக்ஷன், பிரதிபலிப்பு. ஆகையினாலே இதை நீ அப்படி புரிந்து கொள் அப்படின்னு சொன்ன பிறகு இப்போது கேட்கிற அடுத்த பாடல்ல அர்ஜுன் இன்னொரு கேள்வி கேட்கிறான், அது என்ன என்று பார்ப்போம். மணலயம் வந்தவர் அல்லது மற்ற இளரோ முக்தர் என சனகனை போல் ஜீவன் முக்தர் தாமும் உளர் என்றவரோ. ஐயா, மனோலயம் வந்தவர்கள் அல்லாது ஜீவன் முக்தர்கள் வேறு விதமாக இருக்கிறார்களா என்று ஒரு கேள்வி. மனோலயம் என்றால் மனோ நாசம் என்று இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது மனமானது முழுமையாகவே இறைவனிடத்திலே பிரம்மத்திடத்திலே ஒடுங்கி இருப்பது அதுதான் ஜீவன் முக்த நிலை என்பது. அந்த நிலை என்பது அதை அதிலேயே அவர்கள் மூழ்கி விடுவார்களா? அப்படி மூழ்கி விட்டார்கள் என்றால் உலகத்திற்கு யார் நல்லது கெட்டதை சொல்லுவார்கள்? ஒரு மனுஷனுக்கு ஞானம் வந்து அவன் பிரம்மானுபூதியிலேயே திளைத்து விட்டான் என்றால் உலகத்துல நல்லது கெட்டது எல்லாம் இருப்பதற்கு எடுத்து சொல்லுவதற்கு ஒரு ஆண் தேவைப்படுகிறார்களே. காரணம் என்ன? மனிதன் என்பவன் ஒரு காப்பி எடுக்கக்கூடிய மிருகம். மேன் இஸ் அன் அனிமல். அவனுக்கு என்ன தேவை? ஒரு ரோல் மாடல் தேவை. இப்போ பெரிய பெரிய மகான்களை போல ஜடபரதரை போல ஒருத்தர் வந்து பிரம்மானுபூதியிலே இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோமே. பட்டினத்தாரை போல பிரம்மானுபூதியிலே இருக்கிறார் அப்படின்னாக்க அவர்கள் மட்டும் அவர்களுடைய சித்தம் போக்கு சிவம் போக்கு என்ற போய்கொண்டே இருப்பார்கள். அதை போல மக்களை நாங்கள் பின்பற்ற முடியாது. அவர்கள் பிரம்மானுபூதியில் இருக்கிறார்கள் உண்மை, அவர்கள் ஜீவன் முக்தர்கள் உண்மை, எல்லோரும் அப்படித்தான் இருப்பார்களா என்பதுதான் கேள்வி. அப்பொழுது அதற்கு பதில் சொல்லுகிறார் ஆசிரியர், இல்ல அப்படி மட்டும் இல்ல, ஜீவன் முக்தர்கள் இரண்டு வகை. அதுலயும் இரண்டு வகை இருக்கிறதா? அதுலயும் இரண்டு வகை.
ஒரு சில மக்கள் இதை போல நீ சொன்னாயே அதை போல எடவரதரை போலவோ அல்லது பட்டினத்தாரை போலவோ அல்லது அவதூத கீதை என்று சொல்லக்கூடிய அவதூதரை போலவோ அல்லது வேறு பல ஜீவன் முக்தர்களைப் போலவோ இருப்பார்கள். ஆனால் இன்னொரு சாரர் எப்படி இருப்பார்கள் என்றால், அவள் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிக்கொண்டு உலகத்துக்கு ரோல் மாடலாக இருந்து கொண்டு யாரை போல, ஜனக்கரை போல, சூடாலையை போல, சிகித்வஜனை போல, யாஜ்ஞவல்கியரை போல இவர்கள் இருப்பார்கள். இவர்கள் உலகத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குவார்கள். இப்ப நாம வந்து ரொம்ப சுலபமா புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், தபோவன்ஜி மகாராஜ் என்பவர் ஒரு நிலைப்பாட்டில் இருந்தார். அவர் ஒரு விதமான ஜீவன் முக்தர் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால், சுவாமி சின்மயானந்தர் இன்னொரு ஜீவன் முக்தர். தபோவன்ஜினாலே எனக்கு உருவாக்கப்பட்டவர்தான் இவர். ஆனால் இவர் என்ன, ஒரு ஆதர்ச புருஷர், இவரை போல வாழ வேண்டும் என்று மக்கள் இவரை பின்பற்றுகிறார்கள். உலகத்துக்கு நல்லது பண்ண வேண்டும், நல்ல காரியம் பண்ண வேண்டும் என்கின்ற எண்ணத்திற்காக வந்தவர். அதனால இவர் உயர்ந்தவரா அவர் உயர்ந்தா என்பது சந்தேகம், அதுல வந்து எந்த விதமான பாகுபாடும் கிடையாது. ஆனா அவர்களினாலே மக்களுக்கு என்ன பயன் அப்படின்னு பார்க்கிறச்சு, அந்த மாதிரி மக்களுக்கு யாரை பார்த்து அவர்கள் வந்து பின்பற்ற முடியும் அப்படின்னு பார்த்தோம் என்றால், தபோவன்ஜியை பார்த்து பின்பற்றுவதை விட சுவாமி சின்மயானந்தரை பார்த்து பின்பற்றுவது சுலபம், எளிது. அந்த ரீதியாக ஜீவன் முக்தர்கள் ரெண்டு வகையா இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். இப்போ அர்ஜுனன் கேட்கிறான், இப்போ இவ்வளவு தூரம் நீங்கள் வந்து சொல்லுகிறீர்களே, எனக்கு வந்து ஒரு சின்ன கேள்வி இருக்கிறது. என்ன, ஒருவேளை நான் அந்த ஜீவன் முக்தனோ, நான் இந்த நிலைக்கு வந்து விட்டேனா, உனக்கு ஏன் இந்த சந்தேகம் வந்தது? இந்த சந்தேகம் போக வேண்டும் என்றால் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள், அதற்கு பிறகு சந்தேகம் போகிறதா இல்லையா என்று பார்ப்போம். இது இது வந்து அர்ஜுனனுடைய கேள்வி. கிருஷ்ணர் சொல்கிறார், உன்னுடைய சந்தேகத்தை சொல். ஜீவன் முக்தி அடைந்தோர்கள் செயலும் அவர் தம் குணமும் நான் உரைக்கும் வாசகமும் நான் அறிய சொல்லும் என, எனக்கு தெளிவாக புரியும்படி சொல்லுவாயாக. எதை, ஜீவன் முக்தி அடைந்தோர்கள், இந்த ஜீவன் முக்த லட்சணத்தை அடைந்தவர்கள் அவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் எப்படி எப்படி இருக்கும், அவர்களுடைய மனதினுடைய குணங்கள் எப்படி இருக்கும், நான் உரைக்கும், நான் என்றால் நாக்கு, அவர்கள் கூறக்கூடிய வார்த்தைகள், நான் உரைக்கும் வாசகம் என்றால் சொற்கள், அவள் பேசுகின்ற சொற்கள் எப்படி இருக்கும், அவள் எவ்வாறு பேசுவார்கள், எவ்வாறு செயல் புரிவார்கள், எந்த மனசில் இருக்கக்கூடிய எந்த விதமான குணங்களை, அவருடைய மனசினுடைய குணங்கள் எப்படி இருக்கும், இந்த மூன்றையும் எனக்கு விளக்கமாக சொல்லுங்கள் என்று இந்த சார கீதா சார தாலாட்டிலே கேட்கிறார் அர்ஜுனன். இது அப்படியே ஒரிஜினல் கீதை எடுத்து படித்தோம் என்றால், இரண்டாவது அத்தியாயத்திலே 54வது ஸ்லோகத்திலேயோ 53வது ஸ்லோகத்திலேயோ அர்ஜுனன் கேட்கக்கூடிய அதே கேள்வி இங்க வந்து தமிழில் கொடுத்திருக்கிறார் ஆசிரியர். இப்போ அவனுடைய கேள்வி என்ன, ஏனென்றால் இந்த மூன்றை பற்றி தான் நாம் வந்து பின்பற்ற முடியும். அதனால இப்பொழுது இனிமேல் வருகின்ற பாடல்கள் எல்லாமே நமக்கு சாதனையாக இருக்க வேண்டும். ஜீவன் முக்தர்களுக்கு அது சாத்தியமானது, நமக்கு அது சாதனையாக அமைய வேண்டும். அந்த பாடல்களை நாம் நாளை பார்ப்போம். நாளை சத்சங்கத்தின் பொழுது மற்றவற்றை பார்ப்போம். ஓம் பூர்ணமதஹ பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹ ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹ ஓம்.